ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு இதே சின்ன சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பகந்தெல்லாம் நாங்களும் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து சிஹப்பு மொச்சை சேர்த்து சூப்பரான நல்ல ருசியான மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மொச்சையை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் மட்டன் வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதோடு சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் குக்கரில் வந்து இப்போ நெய் சேர்த்துட்டு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கராம்பு ஏலக்காய் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சாதத்துக்கெலாம் செம்மாட்ட கசமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மொச்சையை மட்டும் நல்லா ஊற வச்சிருங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சைவாசம் போகிற அளவு வதக்கினா போதும் இப்போ இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு மட்டனையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் மட்டன் குழம்புக்கு மல்லித்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலா வந்து கறியில் ஏறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச மொச்சையையும் சேர்த்துக்கலாம் கறியோடு சேர்ந்து இந்த மொச்சை நல்லா வெந்துடும் ஊற வச்சிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும் இதை தனியாக வேக வச்சு இதில் சேர்க்கணுன்னு இல்லை இப்போ இந்த கறிக்கும் மொச்சைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில் விசில் போட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் முந்திரி பருப்பு சேர்க்கறனால நல்லா திக்னஸாக இருக்கும் சால்னா இப்போ இந்த மொச்சையும் கறியும் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இளம் தேங்காயாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் பிழிஞ்சி ஊற்றுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு காய் வெந்துருச்சுனாக்க சூப்பரான மொச்சை சேர்த்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ